ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிசிஎல் ஃபைவோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து விஎஸ்சிபிஆர் தேடி தெரிஞ்சிருக்கலாம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரிடி ப்ரிடிக் பண்ணிரலாம் ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு வேறு என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றதான் இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து என்னென்னா பாஸ்பிரஸ் வந்து தான் இந்த பிசிஎல் ஃபைவ் வந்து சென்ட்ரல் ஆட்டம் இல்லையா ஸோ பாஸ்பிரஸ் எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க நைட்ரஜன் ஃபேமிலி நைட்ரஜனுக்கு நம்பர் ஆஃப் பேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அது குயிக்காக உங்களுக்கு தோணும் அதனால வந்து சொல்கிறேன் உங்களுக்கு டிஃபால்ட் தெரிஞ்சிருந்தனாலும் பிரச்சனை இல்லை பாஸ்பரஸோட நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் ஸோ அஞ்சு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அஞ்சுமே வந்து என்னென்னு பாருங்க பாண்டட் பேர் ஸோ நம்ம வந்து ஷேப் வந்து சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ பாண்ட் பேர் எவ்வளோ லோன் பேர்னு தெரிஞ்சிருக்கணும் இங்கே அஞ்சு எலக்ட்ரான் இருக்குது அந்த அஞ்சுமே என்னவா இருக்குது அப்படின்னா பேராக தான் இருக்கு ஸோ நோ இஷ்யூஸ் அப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹைப்ரிடைசேஷன் அஞ்சு எலக்ட்ரான் இருக்குன்னா அஞ்சு விரல் விட்டுக்கோங்க ஸோ எப்படி எப்படி டீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா எஸ்ஆர்பிட்டால் ஒன் இன் நம்பர் பி ஆர்பிட்டால் த்ரீ இன் நம்பர் ஸோ ஃபோர் ஆர்பிட்டால்ஸ் இன்னும் ஒரு ஆர்பிட்டால் தேவைப்படுறது வி கேன் யூஸ் டி ஆர்பிட்டால் ஸோ இதுதான் வந்து எஸ்பி த்ரீ டி ஹைப்ரிடைசேஷன் எஸ்பி த்ரீ டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாமிட்ரி என்ன பை பிரமிடல் இதுதான் ஜாமன்ட்ரி அதாவது முக்கோண இரு பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல முக்கோணம் அப்படின்னா என்னது இது முக்கோணம் இல்லையா சோ முக்கோணம் இரு பிரமிடுனா அதுக்கு மேல அப்புறம் கீழே ஸோ இதுதான் இரு மீடு ஸோ இது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் எப்பவுமே ஃபேன் ஹெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெட்டில் இருக்கிறது தான் ஆட்டம் அந்த மூணு ரெக்கையில் இருக்கிறது தான் வந்து என்னென்னா சீயல் இருக்குது ஃபேன் தொங்குது இல்லையா அந்த கம்பியில் ஒரு குளோரின் இருக்குது அதுக்கு கீழே எதனாவது நீங்கள் கட்டி விட்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே அந்த ஹெட்டிலிருந்து கீழே நோக்கி இருக்கிறது தான் இன்னொரு குளோரின் இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி இதில் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம் இதுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெனி டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் தேர் இன் பிசிஎல் ஃபைவ் அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு தோணும் எல்லாமே பாஸ்பரஸ் குளோரின் பாண்டு தானே எல்லாம் அப்போ ஒன் டைப் ஆஃப் பாண்டு தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டோட்டலாக எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்குது பாண்டு டூ டைப்ஸ் ஆஃப் பாண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டேரியல் ஸோ அது என்னது ஆக்சியல் பாண்டு ஆக்சியல் பாண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈக்குட்டோரியல் பாண்டு ஸோ ஆக்சியல் பாண்டுனால் என்ன ஈக்குவட்டோரியல் பாண்டுனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆ ஆக்சிஸ்னா அச்சு ஸோ இந்த நான் ஃபேன் தொங்குதுன்னு சொன்னேன் இல்லையா கம்பி ஸோ இந்த இந்த ரெட் கலரில் நான் போட்டிருக்கிறது வந்து என்னென்னா ஆக்சிஸ் ஆக்சியல் பாண்டு ரெட் கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆக்சியல் பாண்டு ஸோ அது வந்து ஆக்சியல் பிசியல் பாண்டு ரைட் ஈக்குவட்டோரியல் பிசிஎல் பாண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ப்ளூ கலரில் நான் எழுதிருக்கிறது வந்து ஈக்குவட்டோரியல் பிசிஎல் பாண்ட் ஸோ ரெண்டு பாண்ட் இருக்குது சரி ரெண்டு பாண்ட் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் இப்படி வேறுபடுதுன்னு பாருங்கள் பாண்ட் ஆங்கிள் ரொம்ப தெரிஞ்சுருக்கணும் இதுக்கு எப்போவுமே ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் வந்து என்ன ஒரு இது இது இதாவது ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரியை மூணாக பிரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஸோ ஒன் டுவெண்ட்டி டிகிரி இருக்குது பட் ஒரு பிளேன் இது என்னன்னா ஒரு சமதளம் இருக்குது இந்த பி சிஎல் 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 ஒரு முக்கோணம் அந்த முக்கோணத்துக்கு நடுவில் பாஸ்பரஸ் இருக்குது மூணு குளோரினும் ஒரே தளத்தில் இருக்குது ஒரே தளத்துலனா ஒரு பேப்பரில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மூணுமே ஒரே பேப்பர்லேயே இருக்கும் பேப்பரை விட்டு கீழேயோ மேலேயோ போகாது அந்த மாதிரி இருந்ததுன்னா பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது இதுக்கு மேலே தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த சியல் ஒரு சியல் இருக்குது இந்த பேனை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இருந்து மேல் நோக்கி இருக்குது ஸோ மேல் நோக்கி இருக்குது அந்த சிஎல் அப்படின்னா ஆங்கிள் என்ன ஒரு பிளேனுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னா ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஆங்கிளில் வந்து இருக்குது அது பிளேனுக்கும் ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் நைன்டி டிகிரி மீன்ஸ் த ரிப்பல்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஆக்சியல் பாண்ட் இஸ் மோர் அதே ஆக்சியலுக்கும் ஈக்குவட்டோரியல்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரிபல்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் விஎஸ்சிபிஆர் தேதி எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷனை சொல்லுது இல்லையா அதிகமாக இருக்கும் மீன்ஸ் இது என்ன பண்ணோன்னா இந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு சீஎல் கொஞ்சம் வெளியே நோக்கி நகர ஆரம்பிக்கும் எக்ஸாக்டாக இந்த இந்த லைன் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த பாண்ட் கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த பாண்ட் லென்த் வந்து டூ ஃபார்ட்டி பிக்கோமீட்டர் ஆர் டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஆம்ஸ்ட்ராங் யூனிட் இதோடைய பாண்ட் லென்த்துடைய அளவு இதுவே இந்த பாண்ட் லென்த்தோடைய அளவு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது என்னென்னா இந்த பிசிஎல் பாண்ட் இதோடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி பாயிண்ட் ஆர் டூ நாட் டூ பிக்கோமீட்டர் ஆர் ட்வென் டூ பாயிண்ட் ஜீரோ டூ ஆம்ஸ்ட்ராங் யூனிட் எப்படி வச்சிட்டிங்கனாலும் சரி எனவே இது பாருங்கள் இது இரநூத்தி நாற்பது இது ஜாஸ்தி இது கொஞ்சம் கம்மி இது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஆக்செல் பாண்டஸ் லிட்டில் மோர் எலாங்கேட்டட் தென் த ஈக்குவட்டோரியல் பாண்ட் அதோடைய காரணம் என்ன எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அது எதனால் வருது டியூ டு த ஷேப் எது எப்படி இருக்குது இங்கே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் அந்த ஆங்கிள் ஒன் டுவெண்ட்டி இங்கே நைன்டி நைன்ட்டி அப்படின்னும் போது இந்த எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் இருந்ததுன்னா எலக்ட்ரான் தன்னுடைய இடத்த வந்து நகர்த்திக்கிட்டு கொஞ்சம் எட்டத்தில் போயிடுது ஸோ இதுதான் வந்து ரீசன் ஸோ இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய அதாவது நிறைய ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க ஸோ ரீசன் வந்து இது தான் என்னென்னா ஏன் எலாங்கேட்டடாக இருக்குது ஆக்செல் பாண்டை வந்து இஸ் லிட்டில் மோர் லாங்கர் தென் த இட்டுவரியல் என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பிசிஎல் ஃபைவ் இந்த பிசிஎல் ஃபைவ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அதாவது கேஷியர் ஸ்டேட் கேஸ் ஃபேஸ்லேயும் லிக்விடாக இருக்கும்போது தான் பிசிஎல் ஃபைவ் இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு இது கோவலன்ட் மாலிகுலாக இருக்கும் ஸோ இதுவே வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா சாலிடாக இருக்குது பிசிஎல் ஃபைவ் அப்படின்னா அதோடைய அது எப்படி இருக்குன்னா அயானிக் காம்பவுண்டாக இருக்கும் ஸோ அயானிக் அப்படின்னா எப்படி இருக்கும் பிசிஎல் ஃபோர் பிளஸ் பிசிஎல் சிக்ஸ் மைனஸ் ஸோ இப்போது இது அயானிக் காம்பவுண்ட் ஸோ இங்கே இருக்கிறவங்க கோவை லண்ட் ஸோ இவந்த ஷேப் என்ன பிசிஎல் ஃபோர் இது ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டெட்ராஹைட்ரல் ஃபோர் இருக்குன்னா டெட்ராஹைட்ரல் இது வந்து ஆக்டாஹைட்ரல் ஸோ இது ஞாபகம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இவ்வளோதான் வந்து பிசிஎல் ஃபைவோட ஸ்ட்ரக்சர் பொறுத்த மட்டும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் இன்னும் நீட்டுக்கு நிறையா வீடியோஸ் வந்து போடுறேன் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க நீட் வீடியோ போடுங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் வர்றதுனால நான் பேரலாக ரெண்டுத்துக்குமே வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் பட் ஐ இல் ட்ரை டு புட் வீடியோஸ் போத் இதுக்கும் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் வந்து போடுறேன் அதே மாதிரி நீட்டுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறேன் இது வரைக்கும் ஒன்று ஒன்று தான் இருந்தேன் இனிமே ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ